ரெண்டு சிக்கன் ரைஸ் வாங்கினா ஒரு சிக்கன் ரைஸ் ஃப்ரீ. போலா இருந்துச்சு சிக்கன் ரைஸ் பிளஸ் டிராகன் சிக்கன்லாம். சாம்பலாம் கட் பண்ணிட்டேன், எல்லாத்தையும் கட் பண்ணிட்டேன். மூஞ்சியில் அடிச்சுட்டு அந்த காசை திருப்பி வாங்கிட்டு போலாம். டேஸ்ட் கம்மியா இருந்துச்சுன்னா என் மூஞ்சியில் சந்தோஷம். என் மையன் எனக்கு வீடு வாங்கி என்னை வந்து செட்டில் பண்ணிட்டான். ஹலோ கைஸ், பேக் டு அவர் சேனல். ஹலோ ஏஜிஸ் ஸ்குவாட். இந்த வீடியோ வந்து சரியான நம்ம சேனல்லே வந்து ஒரு பயங்கரமான ஒரு அட்ராசிட்டியான வீடியோ. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா கிட்டத்தட்ட நம்ம அர்ஜுன் ரெட்டி தாடி கம்பேக் கொடுக்க போகிற ஒரு வீடியோ. ஆமாங்க, நம்மளோட அர்ஜுன் ரெட்டி ஃபன்னோட அலப்பறை எல்லாமே பார்க்க போகிறீங்க. என்ன லைட்டாக சாப்பிட்டுட்டாரு. ஸோ அதோட அட்ராசிட்டி என்னென்னா, ஒரு ஃபுட் ட்ரக் இருக்குல்ல, அதை ரிவ்யூ பண்ணு ரிவ்யூ பண்ணு சொல்லிக்கிட்டே இருந்தார். நான் பண்ண மாட்டேன்னு, பட் இன்றைக்கி பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு என் சண்டை போட்டார். கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ட்ரிங்க்ஸ் பண்ணாமல் இருந்தார், திரும்பவும் இன்றைக்கி பண்ணிட்டாரு. ஸோ இன்றைக்கி அவருக்காண்டி நான் ரிவ்யூ பண்ணி திருப்பி உங்களுக்கு காட்டுறேன். ஆனால் செம்ம ஃபன்னாக இருக்கும். ஒரு ஃபுட் பிளாகர்னு சொன்னல, அது எங்கள் அப்பா தான். அவரே சாப்பிட வச்சு பயங்கரமாக ரிவ்யூ பண்ண போகிறோம். எல்லாமே நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஜஸ்ட் ஒரு என்டர்டெய்னிங்காக மட்டுமே பாருங்கள். ஸோ எங்கள் அப்பா இது எதுக்கு நான் இந்த வ்ளாக் எங்கள் அப்பாட்ட காட்டுறேன்னா, அவர் இதுக்கப்புறம் பண்ண முடியும். எங்கப்பா வராரா? என் தலைவன் 6 மணிக்கு மேலே ஆனாலே இது எங்கே போய் முடிய போ? எங்கே இருக்காரு? இருங்கப்பா, உள்ளே போய் வீடியோ எடுத்துகிட்டு இருப்பான். இன்ட்ரோ வீடியோ, அதுக்குள்ளே நீங்கள் ரெடி ஆகிடுங்க அப்படின்னு. நீங்கள் என் தலைவங்கிட்ட காலையிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் பேசுனா இப்படிதான் பேசுவார். ஆனால் 6 மணிக்கு மேலே அப்புறம் ஏ அப்படி இப்போ திரிஞ்சார் கொஞ்ச நாள். பட் இன்னைக்கு பரவாயில்ல, எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. ஸோ இப்போ திருப்பியும் அரைஞ்சிருக்காரு. எதனால ஒரு நாள் அடிக்காமல் இருந்தார்னா அதோட சைட் எஃபெக்ட் தான். சரி, எங்க அப்பா கிட்ட போயிட்டு கண்டினியூ பண்ற ஸ்குவாட். ஓகே ஸ்குவாட், நம்ம கடைக்கு போயிடலாமா? பேசிக்கிட்டு நான் வந்து அர்ஜுன் ரெட்டி பேசுறேன். ஜப்பாரு அர்ஜுன் ரெட்டி, சிகரெட்டு தான் வேணும். இருக்கு சிகரெட்டு தான் மெயின். அர்ஜுன் ரெட்டிக்கு சிகரெட்டு தான். ஐயோ பேரு வச்சது நானு. நானு நீ சிகரெட்டு பேர் வச்சது நீ தான். சிகரெட்டு பேர் வச்சது அர்ஜுன் ரெட்டி. அர்ஜுன் ரெட்டி பேர் வச்சு. அர்ஜுன் ரெட்டி பேர் வச்சு இல்ல, எதிரால பேர் வச்ச. அது ஊதிட்டே பேர் வச்சு. நான் வந்து நான் வீடியோ பாப்பேன், கட் பண்ணக்கூடாது. நான் அர்ஜுன் ரெட்டிப்பா. எனக்குன்னு நான் வந்து ஒரு என் மையம் வந்து கடை ஒன்று ஓப்பன் பண்ணா அவன் முடியல. வாசனுக்கு உடம்பு சரியில்லாம அந்த கடைய அவனால நடத்த முடியல. அந்த கடைய வந்து ஊத்து மூடிட்டான். நான் வந்து அந்த கடைய ஊத்து மூடிட்டான். நான் வந்து எனக்கு மனசு கேட்காம அவங்க ஹிந்திக்காரங்களும் ஓடிட்டாங்க. இரு, ஹிந்திக்காரங்க ஓட்டாங்க. நான் பிடிச்சி இழுத்துட்டு வந்து அவங்களே அதே டெஸ்ட். ஹிந்திக்காரங்க யாரும் அதே டெஸ்ட் தான். நான் நடத்துறேன், நான் நடத்துறேன். எனக்கு ஆதரவு கொடுங்க. எனக்கு ஆதரவு கொடுங்க. கண்டிப்பா சொல்றேன். கேட்க, நான் வந்து ரொம்ப சிரமப்பட்டு இந்த கடையை நடத்துறேன். இன்னைக்கெல்லாம் ஒரு 2000 ரூபாய்தான் நடந்துச்சு. 2300 ரூபா சம்பளம் கொடுக்கணும். கரண்ட் வாடகை, வீட்டு வாடகை. கரெக்டா பேசுறேன்னா இல்லையா? நீங்க வந்து இப்ப வந்து டேஸ்ட போய் பாருங்க. நீங்க வந்து டேஸ்ட் இல்லைன்னா காசே கொடுக்க வேணாம். தூக்கி மூஞ்சியில் அடிங்க. மூஞ்சியில் அடிங்க. டேஸ்ட் இல்லைன்னா மூஞ்சியில் அடிங்க. காசு தர முடியாதுன்னு சொல்லுங்க. நான் வந்து அவனே பிடிச்சி இழுத்து வந்திருக்கேன். ஆனால் எனக்கு ஒரு ஆதரவு கொடுங்க. பாப்போம், வாங்க நம்ம டேஸ்ட். உண்மைதான், ஆக்சுவலி அப்பாவோட கடைக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் நல்லா இருந்தா மட்டும் நீங்க காசுக்கு பே பண்ணுங்க, இல்லைன்னா அது ஃப்ரீ தான். ஃப்ரீ, ஓகே, ஃப்ரீ, ஃப்ரீ. உங்களோட திறமைக்கான எனக்கு எனக்கு திறமை என் திறமை நான் காலையில் மறந்துடக்கூடாது. நான் எப்போ பேசினாலும் கரெக்டாக. சரி வாங்க, சரி சரி வாங்க போ. சரி, மீதி எல்லாமே கடைக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுவோம். வா, அர்ஜுன் ரெட்டி கடை. இதோ வாரு,
சரி, கடையில் என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு? இன்னைக்கு ஸ்பெஷல் வந்து ஸ்பெஷல்லாம் வந்து சிக்கன் ரைஸு இதுதான்ப்பா. எந்த ஒரு ஸ்பெஷலும் கிடையாதுப்பா. ஆனால் இங்கே வந்து என்ன ஸ்பெஷல் போட சொன்னீங்களா நான் போட்டுருவேன். ஒரு அடிக்கட்டும் சவர்மாலாம் ஆஃபர்லாம் கிடையாதுப்பா. அது வந்து எக்கச்சக்கமான செலவு இருக்குப்பா. அது வந்துலாம் வந்து சவர்மாலாம் ஆஃபர்லாம் கொடுக்க முடியாது. அது வந்து அப்படி தான். அது சிக்கன் ரைஸ் வந்து கரெக்டாக தெளிவாக சொல்லிடுறேன். ரெண்டு சிக்கன் ரைஸ் வாங்கினா ஒரு சிக்கன் ரைஸ் ஃப்ரீ. மூணு சிக்கன் ரைஸுமே சாப்பிட்டு முடிச்சுட்டு பிடிக்கல அப்படின்னா மூஞ்சி மேலே மனச்சாட்சி பொறுத்து. மனச்சாட்சி ஒன்று இருக்குல்ல, டேஸ்ட் நானும் பார்ப்பேன். ₹150 அது வந்து ₹150 அதுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும், செமையாக இருக்கும். ஓகே, வேற அது வந்து நான் ஒரே விஷயம் அண்ட் உண்மையாக சொல்கிறேன், டேஸ்ட் வைஸ் சூப்பராக தான் இருக்கும். உங்களுக்கு சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லொக்கேஷன் அனுப்புகிறேன், வந்து சாப்பிட்டு பாருங்க. அனுப்புங்க, நீங்கள் அனுப்புற பாரு. இவரு மாதிரி வந்து டிஸ்டன்ஸில் இருக்குது லொக்கேஷன். சாப்பிடுங்க, எல்லாம் பண்ணுங்க. ஆனால் வந்து டேஸ்ட்டு ஒரே ஒரு கம்மியாக மட்டும் இருந்துச்சுன்னா வச்சுங்களா, நான் அவனை நம்புகிறேன். எனக்கு இந்த சிக்கன் ரைஸை பற்றி எனக்கு தெரியவே தெரியும். ஹாய் கேமரா, உனக்கு 24 இவனுக்கு 23 சின்ன மையன். ஆ, அவனுக்கு இந்த கேஸ் ஈஸியமாக அலைஞ்சனால போயிட்டீங்க. அவனும் என் மயந்தான்டா, வாசனும் என் மயந்தான். புரியுதா? அண்ட் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி தான், நம்ம ரைஸ் வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் தான் இருக்கும். எதுக்குமே வந்து கலர் இருக்காதுப்பா. ஆனால் வந்து கேட்குறாங்க கலர் இருக்கா, கலர் இருக்கானு. கலர் இருக்காது, சாப்பிட்டு பார்த்துட்டு அந்த ரைஸை வாங்கி கொண்டு போகணும் சொல்றேன் இல்லையடா. ஒரே ஒரு ரைஸ் சாப்பிட்டு பார்த்துட்டு அது பிடிச்சிருந்தா வாங்கிட்டு போங்க, இல்லையா வேண்டாம். இப்ப நிறைய இது டிக்காலாம் போடுறீங்களா? டிக்காலா தந்தூரி மிஷின் எல்லாம் வாங்கியிருக்க, ஆர்டர் கொடுத்துருக்கேன். தந்தூரி மிஷின் எனக்கே வந்து லிஸ்ட்ல இல்லையே. தந்தூரி மிஷின் ஆர்டர் கொடுத்துருக்கேன், சொல்லலாம் இல்லையா? வா டேய், தந்தூரி மிஷின் இந்த கோழி ஃபுல் கோழி ஓடுதுல அது கூட கொடுத்துருக்கேன். இல்லைங்க, ஆக்சுவலி வந்து பார்த்துட்டிங்கன்னா எங்கள் நம்ம சேனலில் நம்மளே ப்ரொமோட் பண்ணால் சூப்பராக ஓடிடும். பட் ஈவன் தோ அர்ஜுனாவே அப்பாவே பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்டில் நாங்கள் ட்ரை பண்ணோம். நல்லா மார்க்கெட் பண்ணுறாருங்க. மார்க்கெட்டிங்கும் பண்ணல, மார்க்கெட்டிங் இல்லை, சாப்பிட்டு பார்த்துட்டு அந்த காசுக்கு அது தகுந்தாப்பில். நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா, எங்கள் டிடிஎஃப் ஒரு ஹெல்மெட் வாங்கினா இன்னொரு ஹெல்மெட் இரு ₹25 தள்ளுவண்டி கடையில ஒருத்தன் சம்பாரிச்சு
ஸோ நம்ம கடையோட ரைஸ் இதாங்க. உண்மையிலே இந்த மாதிரி ஒரு ஃபுட் வீடியோ வந்து நானே போட்டதில்ல. இதை பாருங்க. ஸோ இதுதான் ரைஸு. ஸோ சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படின்னு சொல்கிறேன். உட்காருங்க, எல்லாம் உட்காருங்க. சரி, நின்னே சாப்பிடலாம். நான் ஜெனியூனாக சொல்லுவோம்ப்பா, யாரும் தப்பாக நினச்சிக்கூடாது. நல்லா சொல்லு. இரு, நானே சொல்கிறேன். இரு, நானே எந்த ஒரு படத்தை பார்த்தாவே நான் சொல்லுவேன். இரு, கொஞ்சம் பின்னாடி போய்க்கிறான். எப்படி பாருக்கு? இல்லை, நீ சொல்லு. அப்படி வந்து விடா. வெளியாள் யாருப்பா? அப்பா, இங்கே வாப்பா மேடம். நான் வந்து சிக்கன் ரைஸ் எக் ரைஸ் எல்லாம் சாப்பிட மாட்டேன். அப்பா கடையில தான் ஆக்சுவலி சிக்கன் ரைஸ் எக் ரைஸ் எல்லாம் சாப்பிடவே ஆரம்பிச்சேன். எனக்கு பிடிக்கும். சாப்பாட்டில் சொல்லுவா, 17 வருஷத்துக்கு முன்னாடி உன்ட்ட சொல்லிக்கிட்டு இருந்தா, அவள் சமைச்சு வச்சா சமையலே தெரியாமல் வந்தாள். ருசிக்கு நான் சாப்பிட்ருந்தா எதுவுமே ருசிக்க எதுவுமே சொல்ல மாட்டேன். சாப்பாட்டில் எந்த ஒரு குறையும் சொல்லவே மாட்டேன். ஏன் சொல்லவே மாட்டேன்? உப்பு சரியில்ல, குழம்பு சரியில்ல. என் பொண்டாட்டி சமைச்சிருக்கா. அதாவது அப்பாக்கும் அம்மாக்கும் மேரேஜ் ஆகி கிட்டத்தட்ட அம்மா வந்து 6 மந்த், அதாவது அம்மாவோட அம்மா வயசு, அதாவது இவங்களோட மாமியார் கூடவே வந்து இருந்து மொத்தமாக சமையல் சொல்லி கொடுத்துட்டு தான் போனாங்களாம். அதுவே வந்து நான் வந்து வருவேன், 2:30 மணிக்கு வேலை செஞ்சுட்டு வரும்போது சாப்பாடு வைப்பா, அவன் மனசு கோணிருமேன்ட்டு அப்படியே சாப்பிடுவேன். எடுத்து உப்பு இருக்காது, காரம் இருக்காது, உப்பு காரம் இருக்கு. சாப்பாட்டு விஷயத்துல ஏதாச்சும் குறை சொல்லிருக்கானா? நம்ம கடையில அடுத்து வந்து எனக்கு ஃபேவரட் பர்சனலா வந்து நம்மளோட டிராகன் சிக்கன். ஸோ உண்மையாலே வந்து டேஸ்டும் அவ்வளோ அற்புதமா இருக்கும், ஒரு ரெஸ்டாரண்ட் லெவலில் இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இருங்க, ரைஸை காட்டுறது இருக்கட்டும். டிராகன் சிக்கன் உங்களுக்கு ரொம்ப காரமாக இருக்கும், அதை நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். உங்களுக்கு காரம் ரொம்ப வேணும்னா இருக்கும், பட் காரம் சாப்பிடாதவங்க யாராவது டிராகன் சிக்கன் என்னன்னு தெரியாமல் ஆர்டர் பண்ணிட்டு காரமாக இருந்துச்சுன்னா அதுக்கு தான் சொல்கிறேன், டிராகன் சிக்கன் காரமாக இருக்கும். அண்ட் காரம் கம்மியாக கொடுப்பியா மச்சா? கொடுக்கலாமா? ஓகே ஓகே, நான் சாப்பிட்டு டேஸ்ட் எப்படின்னு சொல்கிறேன். டிராகன் சிக்கனு இருங்க, ரொம்ப நாள் ஆகிடுச்சு, அதனால தான். ஆக்சுவலி நானே வீடியோ எடுக்கலாம் தான் இருந்தேன். கொஞ்சம் நம்ம கடை இல்ல, உண்மையிலே டேஸ்டா இருக்கும். ஏன்னா நான் பார்த்து பார்த்து மாஸ்டர் எல்லாம் பார்த்து வச்ச கடைங்க. இப்ப அப்பா புடிக்கிட்டாரு. ஸ்குவாட், இந்த மாதிரி ஒரு ஃபுட் விலாகு பார்த்துருக்க மாட்டிங்க. ஸோ சரியான ஃபன்னாக அட்ராசிட்டியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நம்ம கடையோட வந்து டிராகன் டிராகன்னே வாயில் வருதுங்க. ஸோ கபாப்பு, டிக்கா, சிக்கன் டிக்கா, விங்ஸு, அண்ட் இன்னும் நிறையா இருக்குது. ஹரியாலி கபாவும் இருக்கா? ஸோ எல்லாமே இருக்குது. ஸோ மறக்காமல் சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடைக்கு வந்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஏதாவது குறை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மாற்றிக்கிறேன். ஓகே, மாற்றிப்பீங்களா? குறைந்தா நேரடியாவே சொல்ல சொல்லுங்க. என்ன ஒரு பிரச்சனையா இருந்தாலும் எங்கள்கிட்ட சொல்லிடுங்க, நான் அவன்கிட்ட கேக்குறேன். அவன் மேல எனக்கு செம நம்பிக்கை இருக்கு. தெரியும், அர்ஜுன் ரெட்டி நான் கேக்குறேன். இரு, அர்ஜுன் ரெட்டி கேக்குறேன். எனக்காண்டி நான் உழைக்கணும், நான் சாவுற வரைக்கும் நான் உழைக்கணும். இல்லையா, ஆதரவு கொடுக்கலன்னா விட்டுருங்க. அதெல்லாம் வருவாங்க நம்ம பசங்க. மச்சான், லாஸ்ட்டாக சொல்லுங்க. நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு லாக் கூட எவ்வளோ கூட்டம் வந்துச்சு? நல்லா கூட்டமாக வேணா கூட்டமாக இருக்கேன், சமாளிக்க முடியல ஸ்கோர். ஏன்னா அவ்வளோ கூட இந்த ப்ராப்ளம்லாம் ஆச்சு. அர்ஜுன் ரெட்டி, நான் சொல்கிறேன், எனக்கு ஒரு ஆதரவு கொடுங்க. என் மைனுக்கெல்லாம் ஆதரவு கொடுக்க வேணாம்னா நான் சொல்லவே இல்லை. அவன் கொடுத்தாலும் அவன் இஜே பாரு, அவன் வந்து அவன் வளர்ந்துருவான். நான் வந்து விட்டு போன கடையை பிடிச்சி இழுத்துட்டு வந்திருக்கேன். ஆனால் இதுவரையும் வந்து 40,000-50,000 இழந்துட்டேன். 3,000-4,000 தான் வருது எனக்கு. கோழி ரிட்டர்ன் ஆச்சு, இவங்களுக்கு சம்பளமே எக்கச்சக்கம். ஆனால் வந்து அவங்க சம்பளத்தை கொடுத்துக்கிட்டேரா, சம்பளம் பாக்கி வச்சிருக்கேன். கரெக்டாக கொடுத்துருங்க. வேர்வை சிந்திர சிந்திர
கீழே சொட்டி விழுக கூட அடுத்த செகண்ட் சம்பளத்தை கொடுத்துருவேணா. தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். இது வந்து நம்ம சாப் வேறு லெவலில் ரன் ஆகிட்டு சப்போர்ட்டாக இருந்துச்சு. ஆனால் அப்பாவுக்கு தெரியல இந்த ப்ராப்ளம்லாம் வந்தனால வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் ஷாப் க்ளோஸில் இருந்துச்சு. மச்சானுங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஊருக்கு போயிட்டாங்க. இப்போது அப்பா என்ன சொன்னாங்கன்னா நான் போட்டுக்கிறேன் கடையன்னு சொன்னார். அப்போது இங்கே தெரியல நிறைய பேர் சுவா நிறைய பேர் வந்துட்டு கடை க்ளோஸில் இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க போல். நீ வீடியோ போடு வீடியோ போடுனாரு. நான் வீடியோ போட மாட்டேன்னு இப்போதைக்கு வேணால் கொஞ்ச நாள் ஆகட்டும் அப்படின்னு சொன்னேன். இல்லை எனக்கு அவர் வந்து என்ன தான் ஆனாலும் அவர் இதிலே தான் இருப்பேன்னு சொல்லிட்டு போடணும்னு சொல்லி குடிச்சிட்டு வந்துட்டார். ஸோ இன்றைக்கி எடுக்கலனா அவளை தான் சொல்லி மிரட்டி எடுத்துட்டுக்காருங்க அந்த வீடியோ. ஆமா ஓகேவா? என்னது வாசனை சொல்லு? என்ன வாசனை? அப்படி சொல்லணும். என்னது என்ன சொன்ன வாசனை? என் புள்ள தானே அவன் சொல்ல சொல்லு. என்ன சொன்ன? அதே மாதிரி சொன்ன. எனக்கு மிரட்டி கொடுத்து வந்தாரு. அன்பா பண்பா லைட்டா மிரட்டி கூட்டு வந்துரு. அதே சொல்லு, அதே சொல்லு. ஸ்கோர் உண்மையில இந்த வீடியோ எப்படி வரப்போறது தெரியல. எப்படி எடிட் பண்றது தெரியல. ஒரு ஃபன்னான வ்ளாக். அது போகவே அவரோட கஷ்டத்தையும் சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட உண்மையாவே இங்கேயோட கஷ்டமும் பார்க்கணும்டா. வந்துட்டாங்க ரெண்டு பேரும் வந்துட்டாங்க. நான் சொல்றேன், இதுதான் வந்து நம்மளோட ஃபுட் ட்ரக் ஸ்குவாட். ஸோ பார்க்க எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? ஸோ இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கன் எல்லாமே இருக்குது. அண்ட் எல்லாமே இருக்கும். லொக்கேஷனை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அம்பத்தூர் ஆம்பிட் பக்கத்துலேயே தான் இருக்குது. மறக்காமல் நைட்டு கிட்டத்தட்ட ஒரு மணி வரைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது எப்படின்னா வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். பிடிக்கலன்னா வேணாம், எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு வேணாலே போய்டுங்க. காசு திருப்பி வாங்கிட்டு போய் மூஞ்சில் அடிச்சு, மூஞ்சில் அடிச்சிடும், மூஞ்சில் அடிக்கணும், ஏன் மூஞ்சில் அடிக்கணும், ஏன் அர்ஜுன் லட்டு இங்கே இருப்பான், ஏன் மூஞ்சில் அடிக்கணும், அப்போ நான் கூட அடிப்பேன். ஏன் இவன் மேலே நம்பிக்கை இருக்கு எனக்கு, இவன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கு, புரியுதா? இவன் வந்து ரைஸு அவ்வளோ டேஸ்ட்டாக போடுறான். நான் விசாரித்து பார்த்துட்டேன். ஏன்னா கலரு வர கலர்லாம் தேவையில்லை. ரெஸ்டாரண்ட்டு முறையில் அவன் செய்கிறான். ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் வேலை செஞ்சவன். அவனை கூட்டிகிட்டு வந்து வச்சுருக்கேன். இவன் மேலே நம்பிக்கையாக இருக்கு எனக்கு. கூட்டு வந்து வச்சது நான். நீ வச்ச அவனை திருப்பி கூட்டு வந்தது யாரு? நான். நீ தான் கடையே வேணான்னு சொல்லிட்டு போயிட்டீல. கடையே வேணான்னு சொல்லிட்டு போயிட்டுடா. எவ்வளோ செலவு பண்ணியிருக்க தெரியுமா? எனக்கு மனசே உரிச்சிருச்சு. இந்த கடையை வந்து ஒரு கடையை உருவாக்குறது வந்து பெருசு, அது அழிக்கிறது அஞ்சு நிமிஷம், அஞ்சு நிமிஷம் செகண்ட்ல அப்படியே அழிச்சிடலாம். இவனை ஆசைப்பட்டான். என்னன்னு ஆசைப்பட்டான், ஒரு புல்லட்டை வச்சு வச்சு அவன் வந்து அந்த வண்டியை ஆசைப்பட்டு ஒருத்தன் வாங்கினான் பாத்தியா, அந்த வண்டியை அனுபவிச்சு ஓட்ட முடிஞ்சிச்சா? ஏன் புல்லட்டை பத்து வருஷம் கேன்சல் பண்ணிட்டேன். புல்லட்டெல்லாம் எவ்வளோ சொல்லலடா, ஐயப்புசா வாங்கினா பத்தியா? எல்லா வண்டியும் எஞ்ச பாரு, எல்லா வண்டியும் என்கிட்ட ஓட்ட கொடுத்தான். நான் ஐயப்புசா பட்டம் என்கிட்ட ஓட்ட கொடுக்கவே இல்லை. ஏன்டா கொடுக்கல தெரியலையே. இரு இரு, ஐயப்புசா வந்து ஓட்ட கொடுக்கல. நானே பயந்தேன். ஐயப்புசா வந்து 30 லட்சம் 25 லட்சம் ரூபா வண்டி நம்ம குடிச்சிருக்கான், நம்ம குடிப்பேன், நான் கொடுப்பேன் பா, நான் ட்ரிங்க்ஸ் அடிப்பேன்ப்பா, இரு இருப்பா, நான் சிகரெட் குடிப்பேன், ட்ரிங்க்ஸ் அடிப்பேன், இப்போ கூட ஃபுல்லாக தான் குடிச்சிருங்க. இரு 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 இரு, இதெல்லாம் இதெல்லாம் காட்டணுங்களா? என் மேலே போட்டு இரு இரு. அதெல்லாம் வந்து என் மயன் என்ன குடிச்சிருக்கான் சொல்லி சொல்லி வளர்ப்பேன். நான் வந்து என்னத்தை குடித்தாலும் சரி, வீட்டில் படுத்துட்டு இருந்தாலும் மறுநாள் காலைல அடுத்த செகண்ட் எழுந்திரிச்சிருவேன். அடுத்த செகண்ட் வீடு எடுத்தாச்சுல. இரு இரு, வீடு எடுத்தாச்சுல. நான் வந்து சொல்கிறேன், எனக்கு ஒன்று நீ வந்து ஒன்றே மணிலாம் கவலையே கிடையாதுரா விஜயவர். ஒன்றை பற்றிலாம் எனக்கு கவலையே கிடையாது. யாசன் மண்ணெலாம் வந்து நான் உயிரே வச்சுருக்கேன். சத்தியமாக சொல்கிறேன் விஜயபர். இல்லை பைக்கு, நானும் பைக்கில் லவர்ஸு. பைக்கை எவன்ட்டையும் கொடுக்க மாட்டேன். எந்த வண்டியாக இருந்தாலும் தான் ஓட்டணும், தான் இதுதான் பண்ணணும். கண்ட்ரோல் பொண்டாட்டி எப்படி இருக்காளோ அதே மாதிரி தான் பைக்கு. அடுத்து பைக்கு அதே மாதிரி பழகு. நான் வந்து அஜீமா என்னம்மா சொல்கிறேன் தெரியுமா, உன்னைய ரொம்ப பிடிக்கும். என் பொண்ணுங்க ரெண்டு பேருமே சண்டை போட்டு போயிட்டாளுங்க. வாசனை வந்து அவன் வந்து ஜெயிலில் இருக்கான்னு சொல்லிட்டு சொன்னாங்கல்ல, அப்போலாம் நான் எவ்வளோ கவலைப்பட்டிருப்பேன் உனக்கு தெரியாது. நீ வந்து வந்துட்டான், ஆனால் என் வீட்டிலே இருக்கான்ல, அது எனக்கு செம்ம சந்தோஷம். என் வீடு இல்லை, உன் வீடு, நீ வாங்கின. இல்லை இல்லை, அது அது நான் சொல்லிக்கிறேன்ப்பா, அது வந்து நான் வாங்கலப்பா. என் மையம் எனக்கு வந்து பெருமைப்படுத்திட்டான். இந்த ஒரு சந்தோஷம்
எனக்கு எந்த ஒரு சந்தோஷம் எனக்கு தேவை இல்லை. இந்த மைக்கை படி அப்படியே காட்டு. இரு இரு, இந்த சந்தோஷம் என் மையன் எனக்கு வீடு வாங்கி என்னை வந்து செட்டில் பண்ணிட்டான். இந்த பாரு, இங்கே இருக்கிற அத்தனை பேருக்குமே மூக்குமாரில் வெளில வச்சுட்டாங்க. சரூதியா அவன் குடிகாரன் பொம்பளை சோக்குள்ள வந்து சொல்லுவாங்க. இரு, அதே சொல்லணும், அதே சொல்லணுண்டா. இரு இரு, தப்பு இல்லை, இந்த வீடியோலாம் வரணும். இரு இரு, வீடியோவில் வரணும். இல்லை இல்லை, அது வரணும். அவன் வந்து ரசிப்பான், எல்லாம் எதை வேணாலும் அனுபவிச்சு போகிறான் அப்படின்னு தான் நினைப்பானுங்க. ஆனால் வந்து நான் வந்து செஞ்சதில் கால்வாசி தான்டா உனக்கு. எங்கள் அப்பா அதுக்கு மேலே பாராட்டுறீங்களா இல்லை என்ன? இல்லை, உன்னை வந்து பாராட்டுறேன், சத்தியமாக உன்னை பாராட்டுறேன். ஜபரு, என்னை வீட்டில் வந்து உட்கார வச்ச, சொந்த வீட்டில் உட்கார வச்ச பார்த்தியா, அது கம்பீரான். எங்கள் அப்பான்னு வந்து சொந்த வீடு தான் வச்சுருந்தார், என்னால் வீடு விற்றார். நான் லவ் பண்ணிட்டு வந்துட்டு மேரேஜ் பண்ணிட்டு வந்ததுனால என் வீடை விற்றார். அது வந்து வேணாம். எங்கள் அப்பாவுக்கு எத்தனை வருஷமாக வாடகை வீட்டில் இருக்கீங்க? நான் வந்து 23 வருஷமாக அந்த வீட்டு வாடகை இருக்கேன். இந்த வீடு தாங்க நம்ம இந்த வீடு 24 வருஷம் அப்பா, 24 வருஷமா எங்கள் அப்பா இங்கே வந்தார், இறந்து போயிட்டார். என் தங்கச்சி இறந்துச்சு, சர்மிலான்னு ஒன்று. அது வந்து அச்சுரிச்சு அது வேணாம். இவனும் அவனும் ஒரே கலரில் இருக்கும். சர்மிலாவோட தங்கச்சி சொல்லிட்டு தங்கச்சி கரண்ட் சாக்கில் வந்து இறந்துருச்சு. இவன் வந்து கைப்புள்ள காப்பாற்றினாங்க, கைப்புள்ள தூக்கிப்பட்டா. ஆக்சுவலி அஜி கையில் வச்சுக்கிட்டு தான் போகும். கையில் வச்சுட்டு ரேடியோ சம்திங் ஏதோ ஒன்று டைரக்ட் ஆம்பிள் பாருன்னு ஒன்று இருக்கும். அப்போலாம் வந்து ஆம்பிள் பாருன்னு ஒன்று இருக்கும், அதில் சொருவி தான் மைக்கை சொருணும். சொருங்க மைக்கை டேரெக்டாக சொருவி, டேரெக்டாக சொல்லிடுச்சு. அப்போ வந்து ஷாக் அடிக்கும் போது குழந்தையும் குழந்தைய சேஃப் பண்ணுமேங்கிறக்க குழந்தைய தூக்கி போட்டாங்க. 1 வயசு உனக்கு? 1 வயசு? ஆமாம், கொஞ்சம் நிப்ப. நானு நீ 1 வயசுல நிப்படா, 3 வயசுல நிப்படா. டேய் சரிபா எத்தனை வயசுல இருந்த நின்றா தெரியலையே. டேய் 1 வயசுல நின்றாடா. ஆமா சரிபாக்கு இப்போ 1.5 வயசு 2 வயசு. டேய் உன்னை கூட்டிட்டு போவேன் ராஜா கடையில, திருக்கோட்டை தான் இருப்ப. சரி ஓகே, வ்ளாக் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சா? ஆமா. சரி விடு, இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இருப்பா இருப்பா இருப்பா, கடைக்கு ஆதரவு கொடு சொல்லு. சொல்லியாச்சு, கடைக்கு மறக்காம ஆதரவு. லொகேஷன் பார்த்து வந்துருங்க, லொகேஷன் பார்த்து வரணும். 2 சிக்கன் ரைஸ் வாங்கினா 1 சிக்கன் ரைஸ் ஃப்ரீ. மூணுமே சாப்பிட்டு பார்த்து பிடிக்கலனா மூஞ்சி மேல போட்டு காசு வாங்கிட்டு போயிடலாம். ஆனா அப்படி மூஞ்சி மேல உண்மையா போட்டா போ சண்டை போடுவாரு, அது வேற விஷயம். நான் கேரண்டியா நான் குடுக்குறேன். உண்மையா இந்த மாதிரி ஓபன் டாக் குடுக்குறது பெரிய விஷயம். நான் கேரண்டியா காலையில நான் காலைல மறக்க மாட்டேன். ஓகே ஸ்குவாட், சோ எண்ட் பண்ணிக்கிறேன், எண்ட் பண்ணல, வீட்டுக்கு போயிடு நான் கண்டினியூ பண்றேன். ஓகேங்களா? ஓகே ஸ்குவாட், இந்த வீடியோ இந்த இடத்துல எண்ட் பண்ணிக்கிறேன். உண்மையிலே வேற லெவலில் ஒரு ஃபன்னான ஒரு வீடியோவாக இருந்திருக்கும். அண்ட் ஸ்குவாட் ஒரு என்டர்டெயின் ப்ரப்பஸில் மட்டும் பாருங்கள். அண்ட் உண்மையிலே நம்ம ஸ்குவாடுக்கு ஒரு நல்ல ஃபுட்டு சாப்பிடணும். அது நம்ம ஒரு சென்னை நைட்டில் வந்து ஒரு மணிக்கு ஒரு 12 மணிக்கெலாம் சாப்பிட்ணுன்னு ஆசை இருக்கும்ல. 12 மணி எனக்கு தெரிஞ்சு அதிகமாக அதிகபட்சம் 1 மணி வரைக்கும் இருக்கும் நம்ம கடை. ஸோ சாப்பிட்ணுன்னு ஆசை இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம கடைக்கு வந்துடுங்க. லொக்கேஷன் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கரெக்டாக அந்த இடத்துல தான் எக்ஸாக்டாக இருக்கும். ஸோ வந்துட்டு சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படின்னு சொல்லிட்டு போங்க. அண்ட் அப்பா பேசுனது எல்லாமே ஒரு ஃபன்னாக ஒரு என்டர்டெயினிங்காக எடுத்துக்கோங்க. யாராவது ஹர்ட் பண்ண வாய்ப்பு இல்லை, ஃபன்னாக தான் இருந்திருக்கும். பட்டு இருந்தாலும் இது ஒரு ஃபன்னான வீடியோவாக எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு என் பண்ணிக்கிறேன். உண்மையிலே அவர் பேசின நிறைய விஷயங்கள் உண்மையாக ட்ரூவாக இருந்திருக்கு. கடை போட்டது, அப்புறம் வந்து தள்ளுவண்டி கடை, கிட்டத்தட்ட இன்ன வரைக்கும் அவர் எனக்கு அதுதான் எப்படின்னா நம்ம எவ்வளோ இதாகிட்ட பிறகு அவர் தள்ளுவண்டி கடை போட்டிருந்தேன். இப்போ அப்பாவுக்கு உடம்பு சரி ரொம்ப சிரிச்சாச்சு, அதுக்கப்புறம் தள்ளுவண்டி கடை போட வேணாம்னு சொல்லிட்டேன் அவரை. அதுக்கப்புறம் ஏன்னா அவரால் தள்ளிட்டு போயிட்டு போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணார்னா, இல்லை நான் போடுவேன்னு சொல்லி ஒரு ஆள் வச்சு அவனும் போய் அந்த தள்ளுவண்டி இன்னமும் பண்ணி ரன் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா அவர் சொல்கிறாரு, நான் கடைசி வரைக்கும் நான் தள்ளுவண்டி கடை நான் போட்டுக்கிட்டே தான் இருப்பேன், அதை நான் விடமாட்டேன்னு சொல்லிட்டார். ஸோ அது அவரோட ஆசைன்னு சொல்லிட்டு நான் அப்படியே விட்டுட்டேன். அதே மாதிரி இப்போ ஃபுட் ட்ரக்குமே வந்து பார்த்திங்கன்னா அப்போ தான் டேக் ஓவர் பண்ணியிருக்காரு, கொஞ்ச நாளைக்கு தான். ஸோ கொஞ்ச நாளைக்கு தான் நம்ம ஃபுட் ட்ரக்கை வேறு லெவலில் நெக்ஸ்ட் லெவலில் கொண்டு போகணும்னு எனக்கு உண்மையிலே எனக்கு இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரியை ஒரு நெக்ஸ்ட் லெவலில் கொண்டு போகணும்னு ஒரு ஆசை. என்ன நம்ம சூழ்நிலை வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் ட்ரக் ஆரம்பித்தோன்னே வாசலுக்கு வந்து இந்த பிரச்சனையாச்சா. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் என்னால் அந்த ஒரு மைண்ட் செட்டில் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாதனால தான் கடையை கொஞ்ச நாள் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ அதில் வந்து அப்பா வந்து நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னோன்னே அப்பாவை பார்த்துக்க சொல்லிட்டேன். வேறு எந்த உதவிட்டும் இல்லை. அண்ட் இன்னொன்று சொல்லிக்கிறேன் ஸ்குவாட், கடை மூடி இருக்கனால தான் வந்து பண்ணால் இவ்வளோ கம்மியாக வியாபாரம் ஆச்சுன்னு அப்பா சொன்னார். ஆனால் கடை ரன் பண்ணி நம்ம வீடியோ போட்டதுக்கு அப்புறம் வேறு லெவல் சப்போர்ட் கொடுத்தீங்க நம்ம ஸ்குவாடு. எங்கே இருந்த ஒருத்தர் வந்து ராணிப்பேட்டை
அதாவது ராணிப்பேட்டை எங்கே இருக்குது தெரியுமா, வேலூருக்கு முன்னாடி நினைக்கிறேன், கரெக்டாக காஞ்சிபுரம்லாம் தாண்டி ராணிப்பேட்டை அந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து சாப்பிட வந்தார். எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு தெரியுமா, ஸ்குவாட் நீ கிட்டத்தட்ட ஒரு ராணிப்பேட்டைன்றது கொஞ்சம் தூரம்தான், ரொம்ப தூரம்தான், ஒரு காஞ்சிபுரம்லாம் தனிங்களா 100 கிலோமீட்டர் எக்ஸாக்டாக 100 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும், எனக்கு சரியாக தெரியல, நான் ஒரு சொல்கிறேன் ஒரு ராணிப்பேட்டை அங்கேருந்து வந்து சாப்பிட்டான்னு சொன்னோடனே மதம் கிட்டத்தட்ட அவ்வளோ தூரத்துலேருந்து சாப்பிட்டேன். அப்புறம் அம்பத்தூர்லேருந்து ஈசிஆர்லேருந்து வந்து சாப்பிட்டாங்க, நான் அம்பத்தூரில் இருக்கேன், அவங்க ஈசிஆர்லேருந்து வந்து சாப்பிட்டேன், நிறைய ஸ்குவாட் வந்து சொல்லிகிட்டே தான் இருந்தாங்க. அண்ட் நான் ஒரு முந்தான அப்போ ஒரு வீடியோ போடல, அதை பார்த்துட்டு நிறைய பேர் கேட்டாங்க. அண்ட் இப்போ கடை ஓப்பனிங்கில் தான் இருக்குது, வந்து சாப்பிடுங்க இப்படின்னு சொல்லிட்டு என் பண்ணிக்கிறேன். அப்போவோட சந்தோஷத்துக்கு சாப்பிட்டு வேலோட் பண்ணிடலாம், ஓகேங்களா? பாய் ஸ்குவாட், லவ் யூ, ஓகேங்களா?